எளிமை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவருக்கு இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகு கூட பழகிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்துவிட்டு நான் செல்கிறேன். வணக்கம். வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன். தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து வாழடா வாழ்ந்த ஒரு மனிதர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அதாவது இங்க வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரும் நல்ல வாழும் நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை. தவிரவும் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, வி கே ராமசாமி அவர்கள் இருந்திருக்காரு, ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா காலத்திலையுமே கடனோட இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி ரூபாய் அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான் அவர்கள் தான். தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என் மேல வச்ச பாசம்ங்கிறது அன்புன்றது என்னால் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான். எங்க அப்பா கம்யூனிஸ்டா இருந்ததுனால முதல் முறையா கூட்டிட்டு போய் ஒரு திரையில ஒரு மனிதனை பாக்குறேன். கம்பீரமான மனிதனா, அந்த கருத்த உருவம், சிவந்த கண்களோட, எரிமலை எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டையை எடுத்தால்னு அவர் பாடின அந்த முறை, அவர் பார்த்த நிலை, கண் வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவரை பார்த்துதான் நான் நடிக்கணும், திரையுலகத்தில் வரணும்னு 12வது முடிச்ச உடனே சென்னைக்கு வந்தது. ஆக சென்னைக்கு வந்ததுக்கான காரணம் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கனவே கலையாத நேரத்தில் நான் டைரக்ட் பண்ண நேரத்தில் அவரை பார்க்க போன போது அவர் சொன்ன வார்த்தை, கௌதம் கௌதம்னு தான் கூப்பிடுவாரு. கௌதம் யாருக்கிட்டும் சம்பளம் பேசாத, இவரை கொடுத்தாதான் நான் நடிப்பேன் டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லாத, இவரை கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லாத. என்ன சினிமாவில இருந்து துரத்த நினைச்சாங்க, வாய்ப்பு தரல, நடிகர்கள் யாரும் நடிக்கல, தயாரிப்பாளர்கள் என்னை ஒதுக்கினாங்க. நான் உழைப்பை மட்டுமே நம்பினேன், அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. உன் வாழ்நாள் எல்லாம் யாருகிட்டையும் சமரசமும் ஆகாத, சம்பளமும் பேசாத, உனக்குன்னு ஒரு உயர்வு இருக்கும்னு ஒரு அவருடைய ரசிகனா மட்டும் இல்ல அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு. அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம் பெரிய வெற்றி அடையல, சிவாஜி கணேசன் அவர்கள் படம் 100வது நாள் வெற்றி அடையல, ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள் ஆனா வெற்றி அடையல. அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் 10 தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அமைஞ்சது. ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதன், வாழ்க்கையில நடிக்க தெரியாத சினிமாவில் பற்றி நடிச்சு மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு மறுத்திருக்கிறார். அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழகத்தில் நிலைக்கும். ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரின் பெயர் வச்சு தன்னுடைய பிறந்தநாள் தமிழீழம் அடைகிற வரைக்கும் பிறந்தநாளை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழீழமும்
அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. அவரைப் போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழறது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையாக அஞ்சலியாக இருக்கும். என்னுடைய அஞ்சலியை, வணக்கத்தை, என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்பில் நான் அவருக்கு உலக தமிழகத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் திரை உலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். மனித நேயத்துடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும். ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் மனிதநேயத்தையும் போற்றக்கூடியவராக, உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துபவராக, ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது. அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய, இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய, எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும். காவல்துறையினரிடத்திலே கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனை அளிக்கிறது. இப்பேற்பட்டவருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, மாண்புமிகு கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்திலே வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளுக்கு அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைநடி சாந்தியடைய வேண்டுமனவருக்கு வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. கேப்டன் விஜயகாந்த் சார், இன்னைக்கு அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், வீட்டில் எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்த் பற்றி நமக்கு தெரியும். இன்றைக்கி அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உறவினர்களுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்னை ஆழ்ந்த எண்ணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமான எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிமுறை. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற பற்றி பேசுவாங்க. குறிப்பாக வந்து சென்னையில் வர எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை, ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கிறதாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை, இல்லை அவர் இன்னும் திரை இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தார். அப்படி நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன்னு அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா,
தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதே போல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார் தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேறொருவருடன் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார் கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும்போது எதிர்கட்சி தலைவராக வந்தார் அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லை தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டில் சொன்னார் நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாநாடு நடத்துகிறேன் கட்சியை நடத்துகிறேன் நான் வந்து பணத்துக்காக வரல எனக்கு ரெண்டு வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம் சின்னையிலேயோ பாயிலேயே போய் படுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது இல்லாமல் ஃபைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட்டு தான் வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணார் படத்துலேயும் ஃபைட் பண்ணார் அவர் அப்படியே அடிக்கடி சொல்லுவார் தம்பி அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு ரொம்ப நல்லவர்னு சொல்லுவார் அவர் இன்றைக்கி வந்திருக்கணும் அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டினுடைய மரணங்கிறது தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாகவும் இதை பார்க்குறோம் காரணம் கேப்டனுடைய மரணங்கிறது இன்றைக்கி தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது காரணம் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு நாலஞ்சு படங்கள்லையே பார்த்தேன் அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும் எப்போதுமே வந்து அவரை வந்து வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார் அவருடைய பெரும் ஆற்றலையும் பேர் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு
மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன் நினைக்கும் போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமாக நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்திடுகிறேன்.